கிழக்கு பார்த்து நில்லு. நல்லபடியா போயிட்டு வாப்பா. இந்தா இந்த செலவுக்கு வச்சுக்க. போயிடுற. பாத்து காதலிச்சுட்டு அது காதல் கிடையாது. நானா நினைச்சு தானா வரணும், அதான் காதல். நீங்களாவே காதலிப்பீங்க, நீங்களாவே ஏதாவது காரணத்தை சொல்லி காதலிச்சவனுக்கு டாடா காமிச்சுட்டு போயிடுவீங்க. இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்களை காதலிச்ச நாங்க உங்களே நினைச்சு நினைச்சு உயிர் விட்டு கல்றையில போய் சேர்ந்துருவோம். லுக், என்ன பொறுத்தவரை காதல் என்பது போய் லவ் இஸ் பிளைண்ட், லவ் இஸ் அ லைன். ரோட்ல போறதெல்லாம் கேட்க கூடாது, அப்பா அடிப்பாரு. விஷத்தை வைத்து அபிநயம் காட்டி ஆண்களை ஆட்டி படைக்கும் அற்ப பொருளடா இந்த பெண்கள். இதை அறிந்தும் காதலை நாடுதடா இந்த கண்கள். இரவல் தந்த உயிரை இவளிடம் கொடுத்திடுவான், இரவேது பகலேது என்பதை மறந்துடுவான். அறிவிழந்தை காலை அணை. நீ என்ன கிண்டல் பண்றா? என் காதல கிண்டல் பண்ணாதடா. டேய், நான் உன்ன கிண்டல் பண்ணலடா, கவிதை படிச்சுட்டு இருந்தேன்டா. டேய், கவிதை புக்காடாது. டேய், நான் தான் கவிதை பைத்தியம் உனக்கு தெரியும்ல, இது நம்ம காலேஜ் டிராமா கவிதை கவிதைடா. கவிதை எது தெரிஞ்ச உனக்கு காதல பத்தி தெரியலையடா? ஆமா, காலேஜுக்கு போறியோ இல்லையோ டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் இந்த ஜன்னல் பக்கம் வந்து நிக்கிற. என்ன ஜன்னல் காதலா? இவன் கண்ணீர் துளிபட்டு ஜன்னல் கம்பிகளும் கரைந்து விடுகிறதே. உனக்கு காதல் வந்ததாண்டா அந்த வேதனை தெரியும். நீ காதலிக்கலையே இல்லையோ, ஆனா உன்ன ஒருத்தி காதலிக்கும் போதுதான் காதல பத்தி உனக்கு தெரியும். சரி சரி விடுறா. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்ற? டேய், அவ என்ன பாக்குறடா, நான் அவன லவ் பண்றேன்னா குழப்பறானுங்கப்பா. அப்ப போய் சொல்ல வேண்டியதான்டா. முடியலடா. இப்ப என்ன, உன் காதல அவகிட்ட போய் சொல்லணும், அவ்வளவுதானே?
அம்மாடா ப்ளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்றா. என்னடா டேய் டேய் பஸ் வந்துருச்சுடா. விட்டா இங்க இருந்தே குச்சிருவே ஹிரா. அவன பாக்குறா ஐயோ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேனே. இல்லனா நானே லவ் பண்ணிருப்பேன். ஐயோ ஆனா என்ன நீ என்னை விட கொஞ்சம் அழகா இருக்க அவ்வளவுதான். டேய் அழகு பார்த்து வரது இல்லடா காதல், அதுக்கும் அப்பாற்பட்டது, அதை யாராலையும் சொல்ல முடியாது. சரி சரி விடுறா நான் கரெக்ட் பண்ணி தரேன். என்னடா யோசிக்கிற இது டாக்டர் ஃபீஸ் 100 ரூபாய், குளுக்கோஸ் ஏத்துறதுக்கு 150 ரூபாய், பேண்டேடுக்கு 50 ரூபாய், அப்புறம் இந்த இதர செலவுகள் மொத்தமா 300 ரூபாய் செலவாகண்டா. என்னடா இதுக்கு போய் பண்ணு கேக்குற. பின்னடா அவ ஏதோ ஏடா கூடமா சொல்லிட்டான். வை முகத்திலையும் முதுகுலையும் வாங்குறது யாரு? நீ சொன்னியே காதல், அதற்கும் அப்பாற்பட்டது. பின்னிடுவாளுங்க ஏண்டா என் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குற, காலேஜ் ஃபீஸு கட்டுற, ரூம் வாடகையும் கொடுக்குற, இவ்வளவு செய்யற, இதுக்கு மட்டும் ஏன் அப்படி யோசிக்கிற? ஏன்டா இதெல்லாம் சொல்லி காமிக்கிற? என்கிட்ட இருக்கிறதுலாம் உனக்கு தானடா. அப்ப சரி வா பேங்க்கு போலாம், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அங்கதானே இருக்கு. சரி வா. சட்டை விட நல்லா இருக்கு. அது ராங்கா போனதில்லை. My friend, General, if you don't mind, உங்க பேரு? I'm Shanti. Oh, I'm Raja. உங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லனா மேல அப்ஸ்டேர்ஸ் உங்களுக்காக தான் ரொம்ப நாள கம்யூனிட் இருக்கான். வாங்க ப்ளீஸ் கம். இதோ பாரா பஸ்ல வருமே ஒரு பிகர், அத பிக்க பண்ணடா அவன். டேய் வெயிட் வெயிட் வெயிட், வலது கால் எடுத்து வச்சு வாங்க. டேய் இவங்க சாந்தி, ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் சந்துரு, என்னோட உயிர் நண்பன். என்னடா அசடு வெளியிற சாந்தி? இவன் உங்களை கூட்டிட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும், இங்க என்னடா நான் அறிமுகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இவன் கொஞ்சம் வெக்கப்படுற கேரக்டர் தான், ஆனா பைக் ரேஸ்லாம் பெரிய பெரிய மெடலாம் வாங்கியிருக்கான், பெரிய ஹீரோ. ஆனா உங்களை பார்த்த பிறகுதாங்க ஒரு மாதிரி ஆயிட்டான். ஆனா எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் இந்த காதல்னு வந்துட்டா ஒரு மாதிரி தானே ஆயிடுவாங்க. என்னடா ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதடா, லாடத்துக்கு சொல்லு நான் வரேன். அந்த 300
அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். சாமி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு சமையல் பண்ணிட்டு இருப்பேன்? உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எப்ப சாப்பாடு போடுவே? போடுவோம் போடுவோம். உங்க பொண்ணு போட்டோவை பார்த்ததும் பையனுக்கு பிடிச்சிடுதோ? அப்புறம் என்ன, கல்யாணத்தை சட்டு புட்டு முடிச்சிட வேண்டியதுதானே? நீ சொல்றது சரிதான் ஓய். இருந்தாலும் பெண்ண பெத்தவங்கிற முறையில ஒரு வார்த்தையாவது என் பொண்ணையும். டே சாந்தி, வீட்ல விட்டு சீக்கிரம் வந்துடுறா. ஓகேடா, பாய் பாய். ஏண்டி ஏன் நீ டியூஷனுக்கு போல? மேத்ஸ்ல வீக்கா இருக்கானே, நான் டியூஷன் வச்சிருக்கு. நீ டியூஷனுக்கு போறல, உனக்கு தானே கஷ்டம். ஏண்டி உம்ம நிக்கிற? நம்ம வீட்டு சூழ்நிலை உனக்கு தெரியல. அப்பா நமக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அவர் நாலு இடத்துல போய் சமையல் பண்ணி கொண்டு வர காசுல தானே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அவர் கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏன் பதில பேச மாட்டேங்கிற? என்னப்பா நீங்களும் பேசாம இருக்கீங்க? நீங்களாவது சொல்லக்கூடாதா? சொல்றேம்மா. நீ வர்ற பஸ் அடிக்கடி ரயில்வே கிராசிங் பக்கம் நிக்குது. மாப்பிள பேங்க்ல ஒர்க் பண்றார். பொண்ணு படிச்சிருந்தா மட்டும் போதும், வரதட்சணை எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டார். கல்யாணத்துக்கு அப்புறம் அவரே உனக்கு வேலை வாங்கி தரானா? போட்டோவை பார்த்ததும் மாப்பிளைக்கும் மாப்பிள்ளையாத்துலயும் ரொம்ப பிடிச்சு போச்சான். அவங்களுக்கு பிடிச்சு போச்சேங்கிறதுக்காக நான் இதுக்கு சம்மதிக்கல. இருந்தாலும் பெத்தவங்கிற கடமையில உன்னையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? வாழ போறவ நீ. உன் இஷ்டத்துக்கு விரோதமா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நீ விருப்பப்பட்டவன நீ கல்யாணம் பண்ணிட்டா, உனக்கு கீழே இருக்கிற உன் தங்கைகளோட நிலைமை, நம்ம குடும்ப சூழ்நிலை உனக்கு நன்னாவே தெரியும்.